ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கூட்டம். இன்றைக்கி நம்ம ரோஜா கூட்டத்தில் முருங்கைக்கீரை சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வச்சு குடித்தோம்னா ரொம்ப ஹெல்த்தி. அது தேவையான பொருள்னு பார்த்தோம்னா சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு 2, இஞ்சி, பச்சை மிளகாய் 1, தக்காளி 2, கருவேப்பிலை கொத்தமல்லி, சீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு அரைச்சிட போகிறோம். இதெல்லாமே வந்து உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் எடுத்துருக்கேன் நான். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா முருங்கைக்கீரை வந்து அப்படியே சின்ன சின்னதாக நம்ம பொரியலுக்கு பண்ணுற மாதிரி அரியணும்னு தேவை கிடையாது. இந்த மாதிரி பெரிய தண்டெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன தண்டு இருந்தால் ஓகே தான். அதை அப்படியே கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூப்பு எந்த அளவுக்கு தேவை, எத்தனை பேர் குடிக்க போகிறோமோ அத்தனை பேத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் சின்ன செம்பில் 1 செம்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு எல்லா பொருளையுமே அதிகமாகவும் வச்சுக்கலாம், தண்ணியும் அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா சூப்பு ரெடியானதுக்கப்புறம் பத்தலைன்னா வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாயிருச்சுன்னா குடிக்கவே முடியாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். இப்போ விசில் போயிடுச்சு, இப்போ திறந்து பார்ப்போம். நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே பயங்கரமாக இருக்கும் அப்படியே அந்த சூப்பு வாசம். ஆட்டுக்கால் சூப்பு கூட தோற்று போயிடும் அந்தளவுக்கு இருக்கும். இப்போது இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த சக்கை வந்து வேஸ்ட்டு தான், அது தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். நம்ம அந்த இதை மட்டும் குடிச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.